மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்ல கிருணால் பாண்டியா களத்துல நடந்துகிட்ட விதம் விமர்சனத்துக்குள்ள இருக்கு. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக ஆனாலும் சரி, ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆனாலும் சரி, கிருணால் பாண்டியாவோட ஆன்ஃபீல்ட் ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கத்துவாரு, அக்ரஸிவ்ன்ற பேர்ல என்னென்னவோ பண்ணுவாரு. இப்ப சமீபத்துல கூட தீபக் கூடாவுக்கும் இவருக்கு பிரச்சனையாச்சு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பரோடா டீமுடைய கேப்டனா இருக்கிறவரு கிருணால் பாண்டியா, வைஸ் கேப்டனா இருக்கிறவர் தீபக் கூடா. இந்த சையத் முஷாக்கலி டோர்னமெண்டோட ட்ரைனிங் செஷன்ல கூட தீபக் கூடாவை கிருணால் பாண்டியா பயங்கரமா அவமானப்படுத்திருக்காரு. உடனே தீபக் கூடா கடுப்பாயிட்டு பரோடா கிரிக்கெட் போர்டு கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. உடனே அந்த கிரிக்கெட் போர்டு வந்து கிருணால் பாண்டியாக்கு சப்போர்ட் பண்ணி இவரை டீம் விட்டு தூக்கிட்டாங்க. இப்படி இருக்க ஐபிஎல் 2021 மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸும் மும்பையும் மோதினாங்க. ராஜஸ்தான் மொத பேட்டிங் பண்ணி 171 அடிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போது ஹர்திக் பாண்டியா இடத்துல முன்னாடி கிருணால் பாண்டியா வந்துட்டாரு. அவரும் கிரண் பொலாட் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கிருணால் பாண்டியா ஒரு 39 ரன்களும் கிரண் பொலாட் 16 ரன்கள் அடிச்சாரு. ராகுல் டிவாட்டியை போட்ட ஒரு பால் கிருணால் பாண்டியா ஃபேஸ் பண்ணாரு. அந்த பால் ஒரு ஷாட் அடிச்சு ரொம்ப ஃபாஸ்டான டபுள்ஸ் எடுத்தாரு. அப்படியே டைவ் அடிச்சு கிரீஸை டச் பண்ணி எந்திரிச்சு வந்தாரு. தனக்கு மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னு சிக்னல் கட்டினாரு. ஓவருக்கு இடையில இவருக்காக அந்த டீம்மேட்டான அனுகுல் ராய் ஓடி வந்து மாய்ஸ்சரைசர் கொடுத்தாரு. அதை கையில அப்ளை பண்ணிட்டு மரியாதைக்கு கூட அனுகுல் ராயோட கையில கொடுக்காம அப்படியே தூக்கி போட்டாரு. ஒரு 200 இன்டர்நேஷனல் மேட்சஸ் அடியா இல்ல 99 மேட்சஸ் இவரு பினிஷ் பண்ணி இதுதான் நான் பினிஷ் பண்ண போறேன் 100வது மேட்ச் அப்படின்ற ஸ்டைல்ல அந்த மாய்ஸ்சரைசர் தூக்கி போட்டது எல்லோரையும் வியக்க வச்சுது. ஆனா உண்மையிலே இன்டர்நேஷனல் லெவல் அந்த மாதிரி மேட்சஸ் ஆன எந்த கிரிக்கெட்டரும் இந்த மாதிரி ஆன்ஃபீல்ட்ல பிஹேவ் பண்ண மாட்டாங்க, மரியாதை எல்லாருக்குமே கொடுப்பாங்க. கிருணால் பாண்டியோட இந்த செயலை நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம்.